சேலம் எட்டு வழிச்சாலை தேவையில்லாத திட்டம் என்று குற்றம் சாட்டிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் இது மக்களுக்கான திட்டம் இல்லை என்றார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேதமடைந்துள்ள கிராம சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலைகளை செப்பனிட்டால் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று கூறியுள்ளார். ஒரே திட்டத்தை நிறைவேற்றி அதில் வந்து 10,000 கோடி இல்லை 10% 1,000 கோடி ஆச்சு, 20% 2,000 கோடி ஆச்சு. அரசாங்கத்துக்கோ ஆளுங்கட்சிக்கோ அல்லது கான்ட்ராக்டருக்கோ லாபம் கிடைக்கிறதுங்கிற காரணத்தினாலே பொதுமக்களை விவசாயிகளை பாதிக்கிற மக்கள் எதிர்க்கிற அந்த திட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்கிற காரணத்தினாலே தான் அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளுமே எதிர்க்கிறார்களே தவிர மற்றபடி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.